நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள சுல்தான் சையீது இப்ராஹிம் ஒலி தர்கா இந்த தர்காவிற்கு வந்தால் மனநோய் குணமாகும் என்ற நம்பிக்கையால் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மனநோயாளிகள் இங்கு வருவதுண்டு அதிலும் இங்கு வந்து தங்கினாலே நோய் குணமாகும் என்ற நம்பிக்கையால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் புகலிடமாகவே மாறிவிட்டது இந்த ஏர்வாடி தர்கா இந்த நம்பிக்கையின் மிகுதியில் கவரப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த பேகத் என்ற நபர் தன்னுடைய இருபத்தோரு வயது மகளான ஷானிதாவிற்கு ஏற்பட்ட மனநோயை சரி செய்ய இங்கு அழைத்து வந்து கா காட்டுப்பள்ளி என்கிற இடத்தில் தங்கி கடந்த இரண்டு மாதங்களாகவே தன் மகளுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில்தான் நேற்று அதிகாலை வேளையில் மகளின் இயற்கை உபதாயிக்காக அங்கிருக்கும் கழிவறைக்கு அழைத்து சென்றபோது பின்தொடர்ந்து வந்த பதினாறு வயதுக்குட்பட்ட ஏழு சிறுவர்கள் ஒன்று சேர்ந்து தந்தையான பேகத்தை தாக்கி தள்ளிவிட்டு அவரின் கண் எதிரிலேயே வாயை பொத்தி தூக்கிச் சென்று அருகிலிருந்த கருவேலங்காட்டுக்குள் வைத்து ஒருவர் மாறி ஒருவர் ஷானிதாவை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அந்த பெண்ணின் கூக்குரல் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்ததில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக இருப்பதும் அந்த பகுதியை சேர்ந்த இளம் சிறுவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு இருப்பதும் தெரியவந்ததைத் தொடர்ந்து தர்கா காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தர்கா காட்டுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஏழு சிறுவர்களையும் அதிரடியாக போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி ரிமாண்டிற்கு அனுப்பியுள்ளனர் மனநலம் பாதிக்கப்பட்ட கேரளா பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதைத் தொடர்ந்து ஏழு சிறுவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஏர்வாடி தர்கா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது